யாருக்கு எந்த அளவு சோதனைகள் அதிகமாக இருக்குமோ அவர் சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹ் அந்த அளவு என்னை நேசிக்கிறான். ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹலீல் என்றால் பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், நெருங்கிய நண்பன். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருங்கிய நண்பன், லக்ஸரியாக வாழ வைத்தான் அல்லாஹ். நினைத்த நேரத்தில் நினைத்த தேவைகள் நிறைவேறியனவா? சோதனை சோதனை சோதனை, சிறு பிராயத்திலிருந்தே சோதனை. கண்ணியமானவர்களே, சோதனைக்கு பின்னால் அவர்களுக்கு கிடைத்த போஸ்ட் என்ன? அவர்களுக்கு கிடைத்த டிகிரி என்ன? அவர்களுக்கு கிடைத்த அந்தஸ்து என்ன? وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. إِبْرَاهِيمَ عَلَيْهِ السَّلَامُ إِبْرَاهِيمَ அல்லாஹ் அவருடைய ரப்பு பல சோதனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக, பிகலிமாத், பல தலைப்புகளில், பல விடயங்களில். அவருக்கு தனிப்பட்ட சோதனை, திருமணம் முடித்து நீண்ட நாள் பிள்ளை இல்லாத சோதனை, நீண்ட நாளுக்கு பின்னால் ஒரு குழந்தை கிடைத்து அந்த குழந்தையை பிரிய வேண்டிய ஒரு சோதனை. எல்லாவற்றையும் பல்லை கடித்துக் கொண்டு உள்ளத்தால் அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தொடர்பை பேணிக்கொண்டு பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் சோதிக்கிறான், நிச்சயமாக எனக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். எல்லா சோதனைகளிலும், எல்லா டெஸ்டிலும், எல்லா எக்ஸாம்களிலும் ஆன்சர் 100% கரெக்டாக கொடுத்தார்கள். இங்கே பிஏ பட்டம் கிடைக்கிறது, இங்கே எம்ஏ பட்டம் கிடைக்கிறது, இங்கே பிஹெச்டி பட்டம் கிடைக்கிறது, இங்கு என்ன ஓலவெல் ஏலவெளியில் பாஸ் ஆகுவது போன்று அவர் கம்ப்ளீட்டாக சோதனைகளை சரியாக ஃபேஸ் பண்ணினார், அதற்குரிய ஆன்சரை சரியாக கொடுத்தார். கால இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, முழு மனித சமுதாயத்துக்கும் உங்களை தலைவராக மாற்றிவிட்டோம். சோதனைக்கு பின்னால் தான் தலைமைத்துவோம். சோதனையிலே பொறுமை, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய கண்ணியமானவர்களே, தொழுகையிலே வஜ்ஜகத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தை. தொழுகையை ஆரம்பமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தொழுகையை முடிக்கும் பொழுதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கமா ஸல்லைதா அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம். கண்ணியம் கண்ணியமானவர்களே, முழு உலக மக்களும் புகழ்ந்து பாராட்டி பேசக்கூடிய ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான். சோதனைக்கு பின்னால் கிடைத்தது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டார்கள். 13 வருடம், 17 வருடம், 19 வருடம், இன்னும் இருக்கிறது 21 வருடங்கள். எப்படியோ 13-15 வருடங்களாக தொடர் நோய். எல்லோரும் ஒதுங்கிவிட்டார்கள், எல்லோரும் அவரை கணக்கெடுக்காமல் ஒதுக்கிவிட்டார்கள், எல்லோரும் சமூகம் ஒதுக்கினார்கள், சமூகம் அவர்களை என்ன இக்னோர் பண்ணினார்கள். மனம் தளரவில்லை, நிராசையாகவில்லை, தற்கொலை முயற்சியில் ஈடுபடவில்லை, உலகமே வெறுத்து சாகுவது பரவாயில்லை என்று யோசிக்கவில்லை. அன்னி மஸ்ஸனிய துர், சோதனைகளை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசிய வார்த்தை தெரியுமா? அந்த மஸ்ஸனிய துர் என்று சொல்லியிருக்க வேண்டும். ரப்பி மஸ்ஸனிய துர் அல்லது மஸ்ஸனிய பிதுர், அல்லாஹ்வோடு பேசிய ஒழுக்கம் என்ன தெரியுமா சொல்லியிருக்க வேண்டும்? யா அல்லாஹ், நான் நபி, நான் ரசூல், உன்னுடைய விருப்பத்துக்குரிய அடியான், என்னை இப்படி படாத பாடு படுத்துகிறாயே, அல்லாஹ்விடம் இப்படி துவா கேட்க கூடாது. அல்லாஹ்விடம் எப்பொழுதும் கண்ணியமாகத்தான் பேச வேண்டும், கெஞ்சித்தான் கேட்க வேண்டும். கெஞ்சி கேட்டால் அல்லாஹ் நிச்சயம் தருவான். அன்னி மஸ்ஸனிய துர், எனக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது ரப்பே, நீ கஷ்டத்தை தந்தா என்று கூட சொல்லவில்லை, அல்லாஹ் தான் சோதிக்கிறான், அப்படி பேசவில்லை. என்னையா அல்லாஹ் இப்படி பட்டுமாய்கிறோம், என்னையா அல்லாஹ் நீ என்னை எங்களை திரும்பி பார்க்கிறாய் இல்லையே, என்னையா அல்லாஹ் இப்படி எங்களை பந்தாடுகிறார்கள் என்று பேசுவதல்ல. செங்கி கதறி அல்லாஹ்விடம் முறைப்படி கேட்டால் அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் அதனுடைய கபூலியத்தை காட்டுவான். அன்னி மஸ்ஸனிய துர் வந்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு வருத்தம் யாழ்லா, எனக்கு நோவு யாழ்லா, எனக்கு கஷ்டம் யாழ்லா, நீ இரக்கம் காட்டுபவர்களில் எல்லாம் மிகவும் இரக்கம் உள்ளவன். இதுதான் வார்த்தை.
இதுதான் ஐயப்பனை சாரக்கூடிய துவா. என்ன நடந்தது தெரியுமா? பெரிய பெரிய மருந்துகளால் எத்தனையோ வைத்தியம் செய்தார்கள். கண்ணியமான மருந்து, மருந்தில் குணத்தை வைப்பது அல்லாஹ் என்ற ஒரு காலத்தில் பேசுகின்ற பொழுது கேவலமாக பார்த்த விஞ்ஞானிகள், அதை துச்சமாக அந்த பேச்சை பார்த்த எத்தனை ஆய்வாளர்கள், எத்தனை மருத்துவத்துறை நிபுணர்கள், லட்சக்கணக்கான உயிர்களை இந்த நோய் அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி எடுத்தது. மருந்தால் ஒரு நோயாளியை ரீகவர் பண்ணினார்களா? அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிர்வாகம் இப்படித்தான். அறிவு கப்பால் பட்டது. கண்ணியமானவர்களே, இது ஐயப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ் மாற்றினான்? பச்சை தண்ணீர் முகத்தசலும் பாரிதும் ஷராப், ஒன்று ஊற்று நீர், காலைக்கு கீழால் காலை அசைத்தார்கள். எப்படி ஜம்சம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒளியாகியதோ இவர்களுக்கு ஒரு ஊற்று நீர் ஒளியாகியது. இந்த தண்ணீரை குடியுங்கள், இந்த தண்ணீரால் குளியுங்கள், கொஞ்சம் தண்ணீரை குடிக்க வேண்டும், கொஞ்சம் தண்ணீரால் குளிக்க வேண்டும், இதுதான் ட்ரீட்மெண்ட். 17 வருடம், 19 வருடம், 15 வருடம், குறைந்தது 10, 13, 14 வருடங்கள் என்னுடைய அடியான் என் பக்கமே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தான். இந்த அடியானுக்கு நல்லது ஒரு பரிசை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் குளிக்க சொன்னான். பாத்ரூமில் இருந்து வருகிறார்கள், மனைவி, ஒரே ஒரு மனைவி கூட இருந்தார், ரஹ்மா பேரு கேற்றவார், அன்புள்ள மனைவி, பாசமுள்ள மனைவி, ரஹ்மா என்ற பெயருள்ள மனைவி கணவனுக்கு கூடவே இருந்து ஹிதமத்தை செய்தார். கணவன் பாத்ரூமுக்கு போகும் பொழுது வெளியில் நின்று கொண்டிருப்பார், அப்படியே வரும் பொழுது கணவனை கூட்டிக் கொண்டு வருவார். பாத்ரூம் குளிக்கும் இடத்துக்கு போனவர், குளி கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம், குளித்து விட்டு வரும் பொழுது வேறொரு அழகான ரூபத்தில் ஒரு மனிதர் வருகிறார். தோளிலே ஒரு வகையான புண் இருந்த மனிதர், தோளிலே ஒரு வகையான காயங்கள் இருந்த மனிதர், அழகான தோற்றம் உள்ள மனிதர் வரும் பொழுது மனைவி அவரிடமே கேட்கிறார்கள், இங்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஐயூப் என்ற என்னுடைய கணவர் சென்றார், அவர் அங்கு கண்டீர்களா? யாரிடம் கேட்கிறார்? ஐயூபிடம், அலைஹிஸ்ஸலாத்திடம். இல்லை, நான் தான் உங்களுடைய கணவர் ஐயூப். இல்லை, பொய் சொல்ல வேண்டாம், முகம் மாறி இருக்கிறது, உடம்பு மாறி இருக்கிறது. கண்ணியமான ஒரு நிமிடத்தில், ஒரு வினாடியில் அல்லாஹ்வை நம்பியவரிடம் இருந்த தோலை ஏற்கனவே இருந்ததை விட அழகான மனிதராக அல்லாஹ் மாற்றினான். நான் நினைக்கிறோம் இந்த நாட்டில் நாம் வாழ்ந்து முடிந்து, எத்தனையோ பேர் ஒரு வருடத்துக்கு முன்னால், ஒன்றரை வருடத்துக்கு முன்னால் நடந்த ஒரு முசீபத்திலே வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். நமது நாடு வேண்டாம். எத்தனை பேர் அப்ளை பண்ணி இந்த கொரோனாவினால் விசா, அவர்களுடைய விசா டிலே ஆகிறது நாட்டை விட்டு வெளியாகுவதற்கு. உங்களுடைய விருப்பம், ஆனால் எங்கு வாழ்ந்தாலும் ஈமானுடனும் தீனுடனும் தக்குவாவுடனும் வாழ்ந்தால் அல்லாஹ் கண்ணியமாகத்தான் வாழ வைப்பான். தீன் இல்லாவிட்டால் சந்திர மண்டலத்தில் வாழ்ந்தாலும் நிம்மதி இருக்காது. ஸ்லீப்பிங் டேப்லெட் போடாமல் தூக்கம் போகாது. ஈமானும் அமலும் இருந்தால், அல்லாஹ்வுடைய தொடர்பு இருந்தால், தாய்க்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறனுடைய மடியிலே வளர்த்தான் அல்லாஹ். தாய் தீன்தாரி, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் சொன்னதை செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் அந்த அந்த கண்ணியமான அந்த நீல் நதியிலே, அந்த நைல் நதி சொல்லுவோமே, அதிலே அந்த பெட்டியிலே போட்டு அந்த பிள்ளையை விட்டார். அல்லாஹ் விடை சொன்னது எதற்கு? உள்ளத்திலே போட்டான் விடை சொல்லி. ஏன் விட்டார்கள்? ஏன் எதற்கு? அல்லாஹ் உள்ளத்தில் ஒரு உதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். போட சொன்னான், போட்டான். ஏன் போட சொன்னான்? ஃபிரவுனுடைய மனைவியுடைய கைக்கே கொடுப்பதற்கு, ஃபிரவுனுடைய கைக்கே கொடுப்பதற்கு. கண்ணியமானே, ஈமானுடனும் அமலுடனும் தீனுடனும் தக்குவாவுடனும் வாழ்ந்தால் எதிரிகளுடைய வீட்டுக்குள் நிம்மதியாக வாழலாம். தீன் இல்லாமல் தனி முஸ்லீம்கள் வாழ்கின்ற ஏரியாவிலும் நிம்மதியாக வாழ முடியாது. நாட்டை விட்டு ஓடுவதல்ல பிரச்சனை, நாட்டுக்குள் இருந்து நாம் சாதிப்பதுதான் நமக்குரிய சவால். ஐயப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றி கிடைத்தது 13, 15, 19 வருடங்களுக்கு பின்னால். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றி எத்தனை வருடங்களுக்கு பின்னால்? 13 வருடங்களுக்கு பின்னால் மக்காவுடைய சொந்த ஊரில், தன்னுடைய தாய் நாட்டில், தன்னுடைய தாயகத்தில் 13 வருடங்கள் சோதனை. ஒரு துவாவை காட்டுங்கள் அல்லாஹ்வை நொந்து கொண்டது, அல்லாஹ்விடம் முறையின்றி பேசியது. கண்ணியமானவர்களே, ஈமான் அமல் தக்குவா, நாம் நம்மை மாற்ற வேண்டும். அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வோடு ஒழுக்கமாக பேச வேண்டும், ஒழுக்கமாக பேச வேண்டும்.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை 40 நாட்கள் அல்லாஹ் மீனுடைய வயிற்றுக்குள் வைத்தான். வெளியே வந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கலாமே, என்ன யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய பாவிகள் எல்லாம், இவ்வளவு பெரிய விரோதிகள் எல்லாம், இவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள் எல்லாம், சும்மா கலசாக வாழும் பொழுது, பெரிய நினைப்போடு வாழும் பொழுது, பெரிய லக்ஸரியாக வாழும் பொழுது என்னை மீனுடைய வயிற்றுக்குள் அடைத்து வச்சிருக்கிறாய்? கேட்டார்களா? கேட்டார்களா? கேட்பது பிழை. கேட்பதால் அல்லாஹ் தர மாட்டான், முறைப்படி கேட்டால் அல்லாஹ் தருவான். என்ன தெரியுமா சொன்னார்கள்? லா இலாஹா இல்லா அன் சுப்ஹானக் இன்னி குந்து மின ஸாலிமீன். மீனுடைய வயிற்றுக்குள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த திக்ர், லா இலாஹா இல்லா, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரன், நான் அநியாயக்காரன். அந்த திக்ருடைய பவர் அல்லாஹ் வெளியாக்கினான். ஹதீஸ் ஞாபகம் எனக்கு, அந்த திக்ரை செய்யாவிட்டால் லலபிஸ குரானாயத் லலபிஸ ஃபி பத்னிஹி லயௌமி யுபாஸூன் ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபி பத்னி. அந்த ஹதீஸை நான் இதுக்கு பின்னால் சொல்வேன். லலபிஸ ஃபி பத்னிஹி லயௌமி யுபாஸூன், அல்லாஹ் தான் மீனுடைய வயிற்றுக்குள் போட்டான். எப்படி இருக்கும் நம்முடைய இப்பொழுது நிலைமை? வலது பக்கம் திரும்பினாலும் சோதனை, இடது பக்கம் திரும்பினாலும் சோதனை, மேலே பார்த்தாலும் சோதனை, ரேடியோவை திறந்தாலும் சோதனை, என்ன தொலைக்காட்சியை திறந்தாலும் சோதனை, செய்தி பார்ப்பதற்கு பத்திரிகை எடுத்தாலும் சோதனை, வெப்சைட்டை திறந்தாலும் நமக்குத்தான் எதிர்ப்பு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் இருப்பது போன்ற நிலைமை நமக்கு இப்பொழுது. மீனுடைய வயிற்றை குட்டி வெட்டி வெளியாக முடியாது, மீனுடைய வாயை பிளந்து வெளியாக முடியாது. முடியும் என்றால் வெளியாக இருப்பார்கள். ஏன், நபிமார்களுக்கு இல்லாத பவரா, எனர்ஜியா, ஸ்ட்ரென்தா? அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் தான் எடுப்பான். அவர் அந்த தஸ்பீஹை லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன் என்ற தஸ்பீஹை செய்யாவிட்டால் கியாமத்து நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார் அல்லாஹ் சொல்கிறான். எது நமக்கு உதவி, எது நமக்கு பாதுகாப்பு, எது நம்முடைய நம்முடைய கண்ணியமானே, நம்முடைய விமோசனத்துக்கு வழி? அல்லாஹ்வுடைய தொடர்பு. ஒரு பக்கம் தைரியமும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பும் இருக்க வேண்டும். இந்த துவாவை எந்த கஷ்டத்தில் யார் ஓதினாலும் அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் ரிலீஸ் ஆக்குவான். ஹதீஸ், நோயாளி இந்த துவாவை ஓதினால் 40 தடவைகள் வருகிறது, எண்ணிக்கை இல்லாமல் வருகிறது. இந்த துவாவை ஒரு நோயாளி ஓதிக்கொண்டு பெட்டிலே இருந்தால் அவர் மௌத்தாகினால் அவர் அல்லாஹ்வுடைய ஷஹீதுகளுடைய பட்டியலிலே சேருவார். அவர் சுகம் பெற்றால் பாவம் மன்னிக்கப்பட்டவராக சுகம் பெறுவார். பெட்டிலிருந்து மௌத்தாகினால் அவர் ஷஹீதுடைய அந்த அவர் ஷிஃபா அடைந்தால் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டவர். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவுடைய பவர். இதுவும் நாம் இந்த காலத்தில் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு திக்ர். கண்ணியமானவர்களே, இப்பொழுது அடுத்த இரண்டாவது என்னுடைய பார்ட் 2, லானத் என்றால் சாபம், அத்தாவத்து அலை என்றால் நமக்கு யாராவது அநியாயம் செய்கின்ற பொழுது ஒன்றை விளங்க வேண்டும். நபியவருடைய வரலாறை சரியாக விளங்க வேண்டும். யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு சமூகத்தை கோழைகளாக்க முடியாது. யாரிடமோ ஏதோ இடத்தையும் மதிப்பையும் அந்தஸ்தையும் எடுப்பதற்கு சமூகத்தை குட்டிச்சோராக்க முடியாது. சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாராவது அநியாயம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு 2 ஆப்ஷன், எதையும் நீங்கள் எடுக்கலாம். மன்னிக்கலாம், அவருக்கு எதிராக துவாவும் செய்யலாம். இது அனுமதிக்கப்பட்ட விடயம். சகிப்பது, திட்டுவது, இதுதான் கூடாது. அதாவது ஒருவர் சும்மா நம்மை முறைத்து பார்த்தார், அவருக்கு 100 பத்துவாக்கள், இதுதான் பிழை. நமக்கு ஒருவர் அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறான், நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கிறான், நம்மை உருட்டி எடுக்கிறான், நம்மை எரிக்கிறான், நம்மை வேக வைக்கிறான் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட விடயமாக இருந்தால் நீங்களும் அவரும் அல்லாவும். சமூகத்துக்கு ஒரு அநியாயம் நடக்கின்ற பொழுது நபி அவர்கள் கையேந்தினார்கள். இந்த உண்மையை யாரும் மறைக்க முடியாது, இந்த உண்மையை யாரும் மறைக்க முடியாது. சமூகத்துக்கு பொதுவாக அநியாயம் செய்தவர்களை அல்லாவிடம் நபியர்கள் ஒப்படைத்தார்கள். சாபம் அல்ல, அல்லாவிடம் ஒப்படைத்தார்கள். எப்படி எப்படி யார் யாரை எந்த இடத்தில் ஒப்படைத்தார்களோ அந்த இடத்தில் அல்லாஹ் அவர்களை புரட்டினான். நெருப்பு பத்துகின்ற நெருப்பு 100 பொழுது ஏற்கனவே 10 விட கொஞ்சம் டப்புக்கு போய் தான் நூறும்.
நூறப்போகின்ற நெருப்பு நூறுகின்ற பொழுது கொஞ்சம் மேலே போய் ஒரே அடியாக நூறும். அது போன்று கொஞ்சம் பேர் துள்ளி குதித்தார்கள் உலகத்தில், துள்ளி குதித்தார்கள். கனிமலை விரிவாக இங்கு நான் பேச எனக்கு இடம் கொடுக்காது, நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். துள்ளி குதித்தவர்களை முகங்குப்புற புரட்டாமல் அல்லாஹ் உலகத்தில் இருந்து அவர்கள் எடுக்கவில்லை. இன்னும் ஒன்றை விளங்க வேண்டும், வேண்டிய வரலாறுகளை படியுங்கள். வேண்டிய கிங்மார்களுடைய, வேண்டிய சுப்பப்பவருடைய, அது அங்கே நும்ரூதில் இருந்து ஆரம்பித்து இன்று வரைக்கும் அது பெரிய பணக்காரர், பெரிய ஃபன் பண்ணுகின்றவர்கள், பெரிய என்ன அநியாயத்துக்கு நிதி உதவி செய்கின்றவர்களை காரோனுடைய வரலாறு இருந்து கடைசி வரைக்கும் படியுங்கள். அதே போன்ற ஒரு நாட்டை வைத்து ஆட்டி படைக்கின்ற அநியாயக்காரர்கள் ஃபிரௌனுடைய வரலாறு இருந்து படியுங்கள். எல்லோருடைய வரலாற்றிலும் ஒரு உண்மையை பார்ப்பீர்கள், அவர்களிடமிருந்து அல்லாஹ் ஆட்சியை எடுத்து தண்டிக்கவில்லை, அவர்களை ஆட்சியில் வைத்துத்தான் தண்டித்தான்.